இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்கள் எல்லாம் சென்னை தனியார் பள்ளியில் வாயு கசிவு ஏற்பட்டு 6க்கும் மேற்பட்ட மாணவிகள் பாதிக்கப்பட்ட விவகாரத்தில் உடல் பலவீனமான மாணவிகள்தான் மயக்கமடைந்தனர் என அப்பள்ளி முதல்வர் தெரிவித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை திருவொற்றியூரில் உள்ள தனியார் பள்ளியில் வாயு கசிவு ஏற்பட்டு 6க்கும் மேற்பட்ட மாணவிகள் பாதிக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட தனியார் பள்ளி தற்காலிகமாக மூடப்பட்டது. இந்நிலையில் பள்ளியில் பயிலும் 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களின் பெற்றோர்களுடனான சந்திப்பு கூட்டம் நேற்று நடைபெற்றது. அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த பள்ளி முதல்வர் வனிதா பள்ளியை விரைவில் திறக்க வலியுறுத்தி பெற்றோர் சார்பில் கடிதம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அதை கல்வித்துறை அதிகாரிகளிடம் வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் சம்பவத்தன்று விஷவாயு எதுவும் தாக்கவில்லை எனவும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உடல் பலவீனமான மாணவிகள்தான் மயக்கமடைந்தார்கள் எனவும் அவர் தெரிவித்தார். பள்ளி முதல்வரின் இந்த பதில் தற்போது பெற்றோர்கள் மத்தியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சாம்சங் ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனுமதி கோரிய வழக்கில் காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தொழிற்சங்கத்தை அங்கீகரிக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட 91 ஊழியர்களை சாம்சங் நிறுவனம் பணி நீக்கம் செய்தது. இதை ரத்து செய்ய வலியுறுத்தியும் உண்ணாவிரத போராட்டம் நடத்த அனுமதி அளிக்கவும் உத்தரவிடக் கோரி காஞ்சிபுரம் மாவட்ட சிஐடியு செயலாளர் முத்துக்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் முழக்கம் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட அனுமதி அளிக்குமாறு கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனை கேட்ட நீதிபதி காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை நவம்பர் 2 ஒத்திவைத்து உத்தரவிட்டார். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்கள் எல்லாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.